மோடி குஜராத்துக்கு முதலமைச்சராக தேர்வாகி வரும்போது அங்கிருந்த அதானி குடும்பம் இருக்கு இல்லையா, அதாவது குஜராத்தி அதானி குடும்பம், அவங்க ஒரே ஒரு ஹார்பரை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அதாவது இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு துறைமுகத்தில் தான் இந்த அதானி குழுமம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. மோடி இந்தியாவினுடைய பிரதமராக வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய பெரும்பான்மையான துறைமுகம் இந்த குஜராத்தி அதானியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. நாமெல்லாம் பெருமையாக சொல்லுவோம் இல்லையா, தமிழர்கள் வந்து கடல் வணிகத்தில் உச்சத்தில் இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தமிழனுக்கு சொந்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம் எல்லாமே அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டோட நிலைமை மட்டும் கிடையாது, பெங்கால், ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கன்னடா, மகாராஷ்டிரா, குஜராத், கடலோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக நல்ல பெரிய பிஸ்னஸ் நடக்கக்கூடிய துறைமுகம், இது எல்லாமே அதானியினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. இன்னைக்கு அதானி நினைச்சா மட்டும்தான் வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே வர முடியும், இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருள் இந்தியாவை விட்டு வெளியே போக முடியும். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தான். அதாவது இந்தியாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருளை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதும் சரி, வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதும் சரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பெரிய வணிகமே வெளிநாட்டோட மூலப்பொருளை நம்பி தான் இருக்குது. சாதாரண மருந்து விஷயத்திலிருந்து பெட்ரோல் வரைக்கும் மூலப்பொருட்களை வெளிநாட்டிலிருந்து தான் கப்பல் மூலமாக கொண்டு வந்தாகணும். அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரமே வணிகத்தை நம்பி தான் இருக்குது. வணிகமே எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலையும் துறைமுகத்தையும் நம்பி தான் இருக்குது. இந்த கப்பலையும் துறைமுகத்தையும் தான் அதானி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிகத்தில் ஏறத்தாழ 25% அதானியினுடைய துறைமுகத்தில் தான் நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வருது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரில் ஏறத்தாழ 42% கண்டெய்னர் மார்க்கெட் ஷேரை அதானி குழுமம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க நினச்சா தான் இந்தியாவிலிருந்து ஒரு கண்டெய்னர் வெளியே எடுத்துகிட்டு போக முடியும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கண்டெய்னர் இந்தியாவுக்குள்ளே வர முடியும். ஒட்டுமொத்தமாக இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே மோனோபலைஸ்டாக கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் அதானி செஞ்சிட்டாரு. அவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் மோடியோட மிக மிக நெருங்கிய நண்பர். இந்த 14 துறைமுகம் எப்படி அதானி கைக்கு போச்சு, எப்படி டெண்டர் கரெக்டாக அவருக்கு கிடைச்சதுன்னு அந்த டெண்டர்லாம் தோண்டி துருவி பார்த்தாலே தெரியும். இதுக்கும் மோடிக்கும் இதுக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இங்கே இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதானி பயங்கரமாக வளர்ந்துட்டாரு, நிறையா சொத்து சம்பாரிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு டெண்டர் கிடச்சிருக்கு, இது வந்து இந்தியாவுக்கு பெருமை தானே, இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளருது, இப்படியெல்லாம் ஒரு கதையை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி முதல்ல அதானிக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு, இன்றைக்கி அதானி சம்பாரிச்சிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சொத்துக்கு அடிப்படையான காரணம் எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் இருந்து நிலக்கரியை இந்தியாவுக்கு இறக்குமதி கொண்டு வந்ததில் அவங்க சம்பாரித்த மிகப்பெரிய லாபம். இந்த நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான தகவலை ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிட்டாங்க. இந்தோனேஷியாவில் மிக மிக குறைவான விலைக்கு நிலக்கரியை வாங்கி அதை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணது அதானி குரூப்பு. அது இந்தியாவுக்குள்ளே வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அதை டபுள் த அமௌண்ட் விலையை அதிகப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா போலியான பில்லை தயாரிக்கிறாங்க. அப்படி போலியான பில்லை தயாரித்து திருட்டுத்தனமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் பல தீவுகளில் பதுக்கி வைக்கிறாங்க. அப்படி பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை போலி கம்பெனி மூலிமா இந்தியாவுக்குள்ளே திருப்பி முதலீடு பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அதானியினுடைய ஷேர்லேயே முதலீடு பண்ணுறாங்க. அப்படி முதலீடு பண்ணி அந்த கம்பெனி ஏதோ மிகப்பெரிய வளர்ச்சியான கம்பெனியாக காமிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு சொத்தையெல்லாம் தனக்கு ஏற்ற மாதிரி டெண்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டில் தான் அவங்க கடந்த 10 வருஷத்தில் சம்பாரித்ததே. அதானி குழுமத்தினுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியம், அதானி குழுமத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க கருப்பு பணத்தையும் கருப்பு பொருளாதாரத்தையும் நம்பணும் தான். இதைத்தான் ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே கொண்டு வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை நிறைய தரவுகள் வெளியே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அறிக்கைகள் வந்து வெளியே வந்துச்சு. இது எல்லாத்தோட இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இது மாதிரி நிலக்கரி ஊழலில் ஈடுபடுறாரு அதானி அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராமையே இருக்கு. அப்போ அதானி குழுமத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமாகவே கருப்பு பணம் கருப்பு பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்குது. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கடந்த 15 நாளைக்கு முன்னாடி ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா, ஏறத்தாழ 74,000 டன் நிலக்கரியை இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 16 கோடி ரூபாய்க்கு. அது இந்தியாவுக்கு வந்து சேரும்போது பில்லில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35 கோடி ரூபாயாக மாறி இருக்கு. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, இந்தோனேஷியாவில் பில் போட்டு வாங்கினது ஒரு கம்பெனி, கடல் வழியாக அது இந்தியாவில் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே துபாயில் இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனிக்கு அது விற்கப்படுது, பிறகு அது தாய்வானுக்கு கை மாறுது, அப்புறம் அது இந்தியாவுக்கு வருது. அப்படி இந்தியாவுக்கு வரும்போது அது 35 கோடியாக மாறுது. இது மாதிரி ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்து நிலக்கரியை கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டே இல்லாத சப்ஸ்டாண்டர்டான அதாவது குவாலிட்டி இல்லாத நிலக்கரியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து அதை அதிக ரேட்டுக்கு விற்று மிகப்பெரிய லாபம் பார்த்தது இந்த அதானி குரூப் தான். பல வழக்குகள் இந்த அதானி குரூப் மேலே இருக்குது. இவ்வளவு தூரம் ஸ்கேம் பண்ணக்கூடிய மிக மோசமான இந்த கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டை தான்
இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வணிகமே இன்னைக்கு வந்து சரண்டர் ஆகி உட்கார்ந்துருக்கு. இப்படி இந்தியாவினுடைய துறைமுகம் ஒட்டுமொத்தமாக அதானி கட்டுப்பாட்டுக்குள்ளே போனது சரியா தப்பா அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அதிகாரி வந்து பேட்டியாக கொடுத்துருக்காரு. அவர் பேர் வெளியே சொல்லலை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவர் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதானி குழுமம் இப்படி துறைமுகங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மிக மோசமாக நெருக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய வணிகத்தில் அதானி குழுமம் மோனோபொலியாக மாறுறது இந்திய வணிகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாத்தையும் வந்து நெருக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படிங்கிற தகவலை வந்து அவர் வெளியே சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து சில தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி துறைமுகங்கள் வந்து ஒரு சில தனியார் கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்போது நிறைய அக்கௌண்டிங் ஃப்ராடு நடக்கும் அப்படிங்கிற தகவல் அவர் வெளியே சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், இந்தியாவிலிருந்து எவ்வளவு கூட்ஸ் வெளிநாடுகளுக்கு போகுது, என்னென்ன கூட்ஸ் எல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிறதுக்கான முறையான தகவல் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் எவ்வளவு பொருள் எக்ஸாக்டாக இந்தியாவுக்குள்ளே வருது, அதனோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு ஆதாரப்பூர்வமான நம்பிக்கையான தகவல்கள் வருமா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ அதானி நிறுவனம் இருக்காங்க, இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கமும் அவங்க தான் வச்சுருக்காங்க, வெட்டி எடுக்கிறது அவங்க தான் வெட்டி எடுக்கிறாங்க, கப்பலும் அவங்களுக்கு சொந்தமானது தான், இந்தோனேஷியாவில் இருக்கிற துறைமுகத்தையும் அவங்க வந்து லாபி பண்ணி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, நிலக்கரியை கப்பலில் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, அந்த நிலக்கரியை இன்சூரன்ஸ் பண்ணுறதும் அந்த கப்பலை இன்சூரன்ஸ் பண்ணுறது அதானி குழுமம் தான். குஜராத்தில் உனது ஹார்பரில் இருக்காங்க, இல்லை தமிழ்நாட்டில் உனது ஹார்பரில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஹார்பரும் அதானி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ உண்மையிலேயே இவங்க எவ்வளோ நிலக்கரியை வெட்டி எடுத்தாங்க, எவ்வளோ நிலக்கரியை வாங்குறாங்க, உண்மையிலேயே அந்த நிலக்கரி நல்லதா கெட்டதா, எவ்வளோ மதிப்பானது, எந்த தகவலுமே உறுதி செய்யப்பட முடியாத ஒரு நிலைமைக்கு இப்போ வந்து இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதானி மாதிரி ஒரு தனிப்பட்ட கம்பெனி பிஜேபியினுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி ஒரு ஒட்டுண்ணி முதலாளியாக வாழ்றது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மொத்த வணிகத்தையே வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குற விஷயம். இது மட்டும் இல்லாமல் நாம் பத்திரிகையிலே படிச்சிருப்போம், 2021 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய துறைமுகத்தில் 3 முறை 1000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2021 செப்டம்பர் 16 மட்டும் ஏறத்தாழ 3000 கிலோ கஞ்சா அதானியினுடைய முத்ரா துறைமுகத்தில் பறிமுதல் செஞ்சாங்க. இது சர்வதேச மதிப்பில் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முறை வந்து கஞ்சா வந்து அங்கே பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு கஞ்சா ஒரே இடத்துல பிடிக்கப்பட்டது அதுதான் முதல் முறை. என்ஐஏ உடனே போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த கஞ்சா பிடிபட்ட நிகழ்ச்சியை மையமாக வச்சு ஈரான், ஆப்கானிஸ்தான் மாதிரி மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய சில நாடுகளோட எந்த வர்த்தகமே என்னோட துறைமுகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ரேட் அட்வைசரியை வெளியிட்டாங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஈரான்லேருந்து வரக்கூடிய எந்த கப்பலும் வந்து என்னுடைய போர்ட்டுக்களை வரக்கூடாது அப்படின்னு அதானி நிறுவனம் சொல்லிச்சு. இது 2 நாடுகளுக்கு இடையில மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கிருச்சு. இந்திய அரசாங்கத்திட்டையோ, இந்தியாவினுடைய ஷிப்பிங் மினிஸ்ட்ரிட்டையோ, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்டையோ, இல்லை இந்தியாவினுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரிட்டையோ எந்த விதமான அப்ரூவல் வாங்காமல் அதானி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னிச்சே ஒரு ட்ரேட் அட்வைசரி வெளியிட்டுச்சு, ஒரு நோட்டீஸை வெளியிட்டாங்க. ஈரான்லேருந்து எந்த கப்பலும் அதானி நிறுவனத்துக்குள்ளே வரக்கூடாது நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படின்னு செப்டம்பர் மாதம் வந்து இவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர்லேருந்து நவம்பர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக ஈரான் வழியாக வரக்கூடிய நிறைய கப்பல்கள் இந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்கப்பட்டுச்சு. இதனால் பாதிக்கப்பட்டது யார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற வணிகர்கள் எல்லாமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க, மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. இது எதுவுமே இந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே கண்டெய்னராக இந்தியா விட்டு வெளியே போகாமல் துறைமுகங்கள்லேயே கிடந்துச்சு. அப்போ அதானிங்கிற ஒரு ஆள் நினச்சதுனால இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி மிக மோசமாக 2021 பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் உட்கார்ந்து பேச வேண்டிய சூழலுக்கு வந்தாங்க, பேசி அதை வந்து லிஃப்ட் பண்ணாங்க. அப்போ அதானிங்கிற ஒரு ஆள் நினச்சா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பொருட்களையும் இந்தியா விட்டு வெளியே போகக்கூடிய பொருட்களையும் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதுதான் இந்தியாவினுடைய வணிகத்துக்கு மிக மோசமான ஆபத்தை உருவாக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர் மாதம் திடீர்னு இந்த அதானி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முத்ரா துறைமுகத்தில் நடக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் டெர்மினல் ஆக்சஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு 7,500 ரூபாயும், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பயன்படுத்துறதுக்காக ஒரு 5,000 ரூபாயும் திடீர்னு சார்ஜ் போட்டாங்க. அதாவது முத்ரா துறைமுகத்துக்குள்ளே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது, இந்த ரயில்வே ட்ராக்கை அந்த துறைமுகத்தின் வழியாக வணிகம் பண்ணக்கூடிய மற்ற வணிகர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா 5,000 ரூபா டெர்மினல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தன்னிச்சு அவங்க அந்த ஃபீஸை சார்ஜ் பண்ணாங்க. இது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இது எதிர்ப்பு வந்து ஷிப்பிங் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போனதுக்கு பிறகு இது பின்வாங்கப்பட்டுச்சு. இந்த 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது, 7,500 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ வணிகர்களுக்கான சிக்கல் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டிலேருந்து குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணும்போது இப்படி அதானி நிறுவனம் திடீர்னு ஒரு 5,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கண்டெய்னருக்கு அப்படின்னா,
இது என்ன ஆகும்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேயே பெட்ரோல் விலையை அதிகப்படுத்தும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும். இது மாதிரி மருந்தோட மூலப்பொருள்களை இறக்குமதி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு திடீர்னு டெர்மினல் சார்ஜஸ் எல்லாம் போடுறோம், இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் போடுறோம் அப்படின்னு திடீர்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டால் அது எதில் பிரதிபலிக்கும் அப்படின்னா அது மருந்து உற்பத்தியில் எதிரொலிக்கும். அதுக்கு பிறகு அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரி சாதாரண மக்கள், அவங்க அதை கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அரசாங்கத்தோட எந்த அனுமதியுமே இல்லாமல் திடீர்னு 2020 நவம்பர் மாதம் இவங்க வந்து இவ்வளோ சார்ஜஸ் போட்டதுனால மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து அங்கிருந்த அசோசியேஷன் வந்து சண்டை போட்டு அந்த பணத்தை வந்து திரும்பி பெற வச்சாங்க. இது ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. இப்போ 2023 செப்டம்பரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு செப்டம்பர் 7 இதே அதானினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்ராத் துறைமுகத்தில் அதானி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, திடீர்னு எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ்க்கு, அதாவது வெளிநாடுகள்லேருந்து கப்பலில் கண்டெய்னரில் வருது பார்த்தீங்களா பொருள் எல்லாம், அதை வந்து கொண்டு இறக்கி வச்சு அப்புறம் லாரியில் லோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கண்டெய்னரை இறக்குமதி பண்ணி வைக்கிறதுக்கான வாடகை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸை போட்டாங்க. இதுவும் அரசாங்கத்தை கேட்டெல்லாம் போடல, தன்னிச்சே அதானி நிறுவனம் பண்ணிச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 20 feet கண்டெய்னருக்கு 2500 ரூபாயும் 40 feet கண்டெய்னருக்கு 4000 ரூபா அப்படின்னு திடீர்னு சார்ஜ் பண்ணாங்க ஒரே நாளில். அப்போ ஒரு கண்டெய்னருக்கு ஒரு நாளைக்கு 2000 to 4000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணால் இது முழுக்க முழுக்க இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, அந்த பொருள்கள் மேலே தான் போய் முடியும். அந்த பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் விற்கும் போதோ இல்லை அதை வந்து மூலப்பொருளை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி இந்தியாவில் விற்கும் போதோ அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். இது எல்லாமே அல்டிமேட்டாக யாரை பாதிக்கும் அப்படின்னா, சாமானிய மக்களை தான் பாதிக்கும். ஒரு துறைமுகத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அதானி நிறுவனம் அங்கே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸை லெவி பண்ணும்போது அரசாங்கத்திட்ட கேட்கணும். ஆனால் அவங்க அரசாங்கத்திட்ட கேட்காம எந்த முறைப்படியும் செய்யாமல் திடீர்னு அவங்களா விலையேற்றம் பண்ணாங்க. இதை எதிர்த்து கண்டெய்னர் ஃப்ரைட்ஸ் அசோசியேஷன் வந்து பெரிய சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு இதை வந்து திருப்பி வாங்க வச்சாங்க. இப்படி அதானி நிறுவனம் தன்னிச்சையாக இஷ்டத்துக்கு அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஹார்பரில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நிறைய தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்தியாவினுடைய வணிகத்தில் மிகப்பெரிய இடர்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வேர்ல்டு பேங்கே சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் தெல்ல தெளிவாக என்ன அறிக்கையில் சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு, இது மாதிரி திடீர்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஹார்பரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களே சில அறிக்கையாக கொடுத்தாங்க. இது குறித்து இந்தியாவினுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டே பேசினாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதானி நிறுவனம் தன்னோட கட்டுப்பாடில் எல்லா துறைமுகங்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனநிலையில தான் இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணி வணிகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒருத்தர் வந்து வணிகம் பண்ணணும் அப்படின்னா என்னோட துறைமுகத்தை நம்பி தான் இருக்கணும். அப்படி என் துறைமுகத்துக்குள்ள பொருள் வரணும் அப்படின்னா நான் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறனோ அந்த சார்ஜை கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் இந்தியா விட்டு வெளியும் போக முடியாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் எதுவும் இந்தியாவுக்குள்ளே வரவும் முடியாது அப்படிங்கிற ஒரு மோனோப்பொலியான சூழலை தான் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஏதோ கப்பல் வணிகத்தில் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 ஏர்போர்ட் இதே அதானி நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டை தான் இருக்கு. இந்த ஏர்போர்ட்லேயும் திடீர்னு டேரிஃபை வந்து அதிகப்படுத்தினாங்க. அதானி நிறுவனத்துக்கும் ஜெட் ஏர்வேஸ்க்கும் நேரடியாகவே சண்டையே வந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, போன மாதம் அக்டோபர் 27 அதானி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ப்ரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸை கொண்டு வந்தாங்க. அதாவது ஜென்ரல் ஏவியேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸை உருவாக்குனாங்க. இது ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு பண்ணலை, இந்தியாவில் அவங்க கட்டுப்பாட்டில் 7 ஏர்போர்ட் இருக்குது. இந்த 7 ஏர்போர்ட்டுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொண்டு வந்தாங்க. இது அரசாங்கத்திட்ட அப்ரூவல் வாங்கலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் டேரிஃப் ரெகுலேட்டரின்னு ஒரு போர்டே இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து சார்ஜஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி போர்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த ரெகுலேட்டரி போர்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமையே அதானி நிறுவனம் தன்னிச்சையாக ப்ரைவேட் ஜெட்ஸ் வந்து போகிற இடத்துக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸை போட்டாங்க. இது ஏதோ முதல் முறை கிடையாது. 2021 பார்த்தீங்க அப்படின்னா, லக்னோ ஏர்போர்ட்டை ஒட்டுமொத்தமாக அதானி நிறுவனம் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த உடனே திடீர்னு ஏவியேஷன் சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. பல நிறுவனங்கள் நேரடியாகவே வந்து ரெகுலேட்டரி பாடிகிட்ட சொல்லி சண்டை போட்டு அந்த சார்ஜஸை திருப்பி குறைச்சாங்க. அதானி நிறுவனம் பின்வாங்குச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட்டுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் நேரடியாகவே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதானி நிறுவனம் 10 மடங்கு அதிகமாக சார்ஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை எடுத்து ஸ்பைஸ் ஜெட்ஸ் வந்து நேரடியாக வந்து இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிட்ட போய் ரெகுலேட்டரி பாடி போய் சண்டை போட்டு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை திரும்பி பெற வச்சாங்க. இந்தியாவோட ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், அதாவது அரசாங்கத்தினுடைய ரெகுலேட்டரி போர்டோட பர்மிஷன் இல்லாமல், குறிப்பிட்ட மினிஸ்ட்ரியினுடைய பர்மிஷன் இல்லாமல் இப்படி ஒரு தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவில் ஏர்போர்ட்டில் இஷ்டத்துக்கு சார்ஜ் வாங்கினாங்க அப்படின்னு அரசு நிறுவனங்களே சொல்லுது. யாரை சொல்லுதுன்னா அதானி சொல்லுது. இதே மாதிரி ஹார்பர்லையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய துறைமுகங்கள்லையும் ரயில்வேயை பயன்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை கண்டெய்னர் கொண்டு வந்து இறக்கி வைக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோர் ரூம்ஸ்க்காக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களில்
அதானி நிறுவனம் அரசாங்கத்துடைய அப்ரூவல் இல்லாமல் நிறைய பணத்தை வந்து சார்ஜஸாக போட்டிருக்காங்க. அப்போ இந்த தகவல் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவினுடைய வணிகமே கப்பலை நம்பி தான் இருக்குது. கப்பல் எல்லாமே துறைமுகத்தை நம்பி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஏர்போர்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்கோஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே அதானி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எதர்ச்சியாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு செயல். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வணிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து எந்த பொருளை இறக்குமதி பண்ணி கொண்டு வர்றாலும் அதானியை நம்பி தான் இருக்கணும். இந்தியா விட்டு எந்த பொருள் வெளியே போனாலும் அதானியை நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக மோடியோட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகத்தையும் ஏர்போர்ட்டையும் தன் பேரில் டெண்டர் எடுத்து வச்சிருக்காரு. இது ஒட்டு மொத்தமாக இந்திய வணிகத்துக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தான் பல எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருக்குது.